అస్సలాం అలైకుం, వెల్కమ్ టు కైరూన్స్ కిచెన్. ఇన్నికి నామ పాక పోర వ్లాగ్ சாம்பார் வடா. சாம்பார் வடா நான் எப்படி செய்கிறேங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெண்டங்காய், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடுப்பி ஹோட்டல் சாம்பார் வடை எப்படி இருக்குமோ அதை விடவே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப்பு துவரம் பருப்பு நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பருப்பை கழுவி போட்டுடலாம். துவரம் பருப்பை நம்ம 1/2 அன் ஹவருக்கு சமைக்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். 2 விசில்லையே நல்லா மையாட்டை வெந்துடும். அதனால் நான் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 பல் பூண்டு பருப்பு போட்ட பிறகு 1/2 பல் பூண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு லிட்டு போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 1/2 பல் பூண்டு பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1 இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2, அடுத்து தேங்காய் 1 கீத் அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சாம்பார் பொடி அது 4 ஸ்பூன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இப்போ காய்கள்லாம் என்ன சாம்பாருக்கு என்ன காய்கறி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 தக்காளி, 6 வெண்டங்காய், 1 முருங்கைக்காய். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் அந்த வெண்டங்காய் சைஸை எப்படி நம்ம கட் பண்ணோமோ, எந்த சைஸ்க்கு வெண்டங்காய் கட் பண்ணோமோ அந்த சைஸ்க்கு முருங்கைக்காவையும் கட் பண்ணிக்கணும். சமமாக கட் பண்ணிக்கணும். இப்போ குக்கர் லிட்டு திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா மையாட்ட வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் காய்களை போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச காய்கள் தக்காளி, வெண்டங்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் போட்டுடலாம். அடுத்து அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே அலசி ஊற்றிடலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து உப்பு, கல் உப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். நல்லா கலந்து விட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி தாராளமாக விடலாம். சாம்பார் கொஞ்சம் தனியாட்டிருந்தால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ லிட்டு போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு வெங்காயம் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன். 2 விசில் வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் தான் லிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் காஞ்சவொன்னே கடுகு 2½ டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பாரில் ஊற்றிடலாம். போட்டுட்டு பெருங்காயக்கல் ஒரு சின்ன கல் என்ன சொல்கிறது பெருங்காயக்கட்டி சின்ன கட்டி நான் போட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
உப்பு பத்தில அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்ச மல்லித்தலையும் தூவி லிண்டு போட்டு வச்சிடலாம். உடுஃபி டேஸ்டில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உடுஃபி சாம்பார் வடைக்கு உளுந்து ரெண்டு கையளவு, ஒரு கையளவு பச்சரிசி போட்டு ஊற வச்சேன். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடுறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உளுந்த ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் விட்டு தான் நான் அரைச்சேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும், ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ வடைக்கு அரை ஸ்பூன் உப்புத்தூள், ஒரு பிஞ்சளவு சோடா போட்டு, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது ஒன்று போட்டு, ஒரு இன்ச்சளவு நான் இஞ்சி துருவி வச்சதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். உப்பு சோடாலாம் போட்டிருக்கிறோம் இல்லையா, நல்லா கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வடை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நைட் டின்னர்னால் 7:30 to 8:00 அளவுக்குலாம் சாப்பிட்டோம்னா டின்னருக்கும் கூட நல்லாயிருக்கும். இது ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவாங்க சாம்பார் வடை. நாங்கள் டிஃபனாக எடுத்துக்குவோம், ஒரு சில நேரம் டின்னராக எடுத்துக்குவோம். நம்ம விருப்பந்தான் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து வடை ஒரே மாதிரி வராது ஷேஃப், அதுதான் பிரச்சனை. ரவுண்டாக வராது. ஒன்று ஒன்று கோணையாக போகும், ஒன்று ஒன்று ஓட்டை விழுகாது, ஒன்று ஒன்று ஓட்டை விழுகும். ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஒரு ஒரு வடை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட தானே போகிறோம், அழகு பார்க்க முடியாது இல்லையா. அவ்வளோதான். வடையை வச்சு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றி நல்லா சாம்பார் தாராளமாக ஊற்றலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தாராளமாக விட்டுக்கிட்டேன் சாம்பார். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பிட ஆரம்பித்தோன்னா நிறுத்த முடியல, அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருந்தது. நானே சொல்லக்கூடாது இல்லையா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.